சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பிலமேடு, கோயம்புத்தூர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சொல்வதைத்தான் இஸ்லாமியர்கள் கேட்பதாக அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஸ்ஸாமில் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்து வருகிறது. 2041 இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள மாநிலமாக அஸ்ஸாம் மாறும். இது உண்மை. இதை யாராலும் தடுக்க முடியாது. அஸ்ஸாமில் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை சுமார் 30% அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் இந்துக்களின் மக்கள் தொகை சுமார் 16% அதிகரித்து வருகிறது. புள்ளி விவரங்களின்படி அஸ்ஸாமின் மக்கள் தொகையில் இஸ்லாமியர்கள் இப்போது 40% ஆகிவிட்டனர். இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் காங்கிரசுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் பிராண்ட் அம்பாசிடராக ராகுல் காந்தி மாறினால் அது கட்டுப்படுத்தப்படும். ஏனெனில் அந்த சமூகம் அவர் சொல்வதை மட்டுமே கேட்கிறது என்று பேசியுள்ளார்.